காஸ்பல் யூடெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நான் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு மாடிப்படி எப்படி ஈஸியாக பூசலாங்கிற டிப்ஸை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஏற்கனவே வேஸ்ட்டு கல்லுகளை வச்சு எப்படி மாடிப்படியை குறைந்த விலையில் கட்டலாங்கிறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். எங்கள் வீடியோவோட நோக்கமே குறைந்த விலையில் நிறைவான பலன்களை தர்றது தான் எங்களோட நோக்கமே. எதுவுமே இல்லாமல் ஏழை எளியவர்கள் கூட ஒரு சிறந்த மாடி வீட்டை கட்டணுங்கிறது எங்களோட நோக்கம். அவங்க இதை நுணுக்கமாக பார்த்தாங்கன்னா உள்ளதை வச்சு அவங்க வந்து மாடிப்படியை கட்டிடலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக எப்படி ஏற்கனவே கட்டியிருக்க மாடிப்படியில் பூசுறதுங்கிறத காட்ட போகிறோம். உதாரணமாக ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 சட்டி சளிச்ச மணலை மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. தேவையான அளவுக்கு பூசுறதுக்கு தேவையானது 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கக்கூடிய மட்டப்பலகா, அவரை சின்ன சதுரமாக இருக்கக்கூடிய மணியாசக்கட்டை, ஒரு சின்ன கரண்டி, ஒரு பெரிய கரண்டி, ஒரு சாந்து சட்டி, அப்புறம் நம்ம ஏற்கனவே குழச்சிருக்க கலவை. இது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைகளுக்கு அப்பப்போ பயன்படுத்திக்கிறலாம். இன்னும் இதுக்கு மேலே தூக்கு குண்டு, ரசம் மட்டங்கிறது இருக்குது. ரசம் மட்டங்கிறது 3 வகையாக நம்ம பயன்படுத்தலாம். காலப்போக்கில் எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கே புரியும். ஒன்றும் கிடையாது, மட்டப்பலகாயில் வந்து அந்த ரசம் மட்டத்தை வச்சிங்கன்னா அந்த நீர்க்குமிழி வந்து நடுவில் இருந்துச்சுன்னா நேராக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் வந்து 3 குமிழி இருக்கும், 3 ரசம் மட்டம் இருக்கும். அதனால வந்து நம்ம 3 டிகிரியில் வந்து பார்த்துக்கறலாம், எல்லா வகையும் பயன்படுத்திக்கிறலாம். இப்போ விஷயத்துக்கு வாங்க, சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல நெத்தி பூசுறது. எங்கள் கட்டடம் வந்து பழைய கட்டடம், ரொம்ப நாள் வந்து இருந்தனால மழை பெஞ்சு பாசி பிடிச்சி கிடக்கு. அது வந்து ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. அதனால் கரண்டியை வச்சு அந்த பாசியெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு சிமெண்ட்டு பாலை 3 படிக்கு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா சிமெண்ட்டை வந்து நான் வந்து மட்டப்பலகாயை மேலே வச்சு அப்படியே பூசிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறீங்க. கரண்டியை திருப்பி வச்சு கூழு பதமாக இருக்க, நல்லா தண்ணி பதமாக இருக்க சிமெண்ட்டை வந்து கரண்டியோட பின்பக்கத்தில் வச்சு நல்லா 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு வர்ற மாதிரி நான் வந்து நல்லா அமுக்கி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். கீழேருந்து மேலே இழுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நெத்தி பூச்சு. ஏன்னா நெத்தியில் பூசுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, மேலே கடத்துறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை. ஸோ அதனால வந்து 3 படியிலையும் வந்து மட்டப்பலகை வச்சு நெத்தியை ஃபஸ்ட்டு பூசுகிறேன். அது ரொம்ப ஸ்பீடாக நம்ம செஞ்சிடலாம். இது இந்த நெத்தி முடிஞ்சதுக்கப்புறம் மட்டப்பலகையை வந்து அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம மேலே கால் வைக்கிற இடத்துல வந்து சமமாக கொட்டி மணியாசக்கட்டையை வச்சு இழுக்க வேண்டியதுதான். அதில் வந்து லேசாக தண்ணி பதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மணியாசக்கட்டையை வச்சு இழுத்தோம்னா பள்ள மேடு நமக்கு தெரியும். நம்ம அந்த மணியாசக்கட்டையை வச்சு இழுத்துக்கிட்டு வரும்போது மேடு பள்ளத்தை இழுத்துக்கிட்டு வந்துடும். பள்ளத்தில் கொஞ்சோண்டு சிமெண்ட்டை போட்டு கரண்டியை வச்சு தேய்க்க வேண்டியது. தேவைப்பட்டால் மட்டப்பலகையில் ரசமட்டத்தை வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து 1-2 படி இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அனுபவம் வந்துடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சீக்கிரமாக வந்து பூசிடலாம். எங்கள் வீட்டில் 30 படி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் ஆரம்பித்தோம், மேலேருந்து பூசிக்கிட்டு வந்தாச்சு. 5-5 படியாக பூசி இறங்கிட்டு வர்றோம். ரொம்ப மலைப்பான விஷயம் இல்லை, லேபர் உங்களுக்கு நிறையா மிஞ்சும். நீங்களே இதை வந்து பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து கீழே பெரிய படியிலெல்லாம் எப்படி உடஞ்ச டைல்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவோம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டை தட்டி விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட உபயோகமாக இருக்கும். மொத்தம் எங்களோட நோக்கம் குறைந்த செலவில் எல்லோரும் பயனடையணும், எல்லோரும் வீடு கட்டணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். எங்கள் நல்ல நோக்கத்துக்கு நீங்கள் வந்து லைக் தட்டி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்க பார்த்து கமெண்ட்கள் போடுங்க. எல்லாமே வீட்டு பயன் சார்ந்த வீடியோக்கள் தான் போட்டிருக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் நண்பன் காஸ்பல் நியூடெக் சேனல். Thank you.
பண்ணுவேன்.